ஹலோ விவர்ஸ், இலங்கை யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைலில் வந்து நாங்கள் அதிகமாக வைபர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மெசஞ்சர் எதுவாக இருக்கட்டும், நம்ம செட் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து அதிகமாக வந்து ஸ்டிக்கர்ஸை, அப்படி இல்லைன்னா ஸ்மைலிஸை, அதுவும் இல்லைன்னா நாங்கள் எமோஜிஸ் யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் எங்களுக்கு ரொம்ப ரொம்பவே இருக்குது. ஸோ இப்படியாப்பட்டவர்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு மெசேஜை, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் ஹாயோ அல்லது ஹலோ அப்படி ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல போகிறேன், அந்த மெசேஜை வந்து நான் என்ன செய்யணும்னா அந்த மெசேஜை ஃபுல்லாகவே வந்து எமோஜிஸில், அதாவது ஸ்மைலிஸில், அப்படி இல்லைன்னா வேறு வேறு எதுவும் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி அந்த மெசேஜை வந்து அவங்களுக்காக வேண்டி க்ரியேட் பண்ணி அனுப்புறதுக்குரிய இந்த அப்ளிகேஷன் தான் இந்த எமோஜி லெட்டர் மேக்கர்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட ஃபெஸ்டிவல் டைம்களில் நமக்கு வரக்கூடிய விஷஸ் எல்லாமே வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா எமோஜிஸை, அப்படி இல்லைன்னா ஸ்மைலிஸை யூஸ் பண்ணி வரக்கூடிய மெசேஜஸ்களாக இருக்கும். தீபாவளி விஷயம் பார்த்தாலும் சரி, கிறிஸ்மஸ் விஷயம் பார்த்தாலும் சரி, எல்லாம் வந்து பல பல மெசேஜ்களை வந்து இமோஜிஸ் மூலமாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட மெசஞ்சர்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ வைபர்லேயோ வந்து தனித்தனியாக ஒரு ஒரு இமோஜிஸ் ஆகும், அதை நாங்கள் டைப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதில் ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணி, அப்படிலாம் நாங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்மளுக்கு என்ன மெசேஜ் தேவையோ அந்த மெசேஜை வந்து நம்மளுக்கு மிகவும் பிடிச்சமான எமோஜிஸை, ஸ்மைலிஸை வந்து யூஸ் பண்ணி அந்த மெசேஜை எப்படி நாங்கள் டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வந்து நம்மளோட வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்காக வேண்டி கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணி நம்மளுக்கு விருப்பமான ஸ்மைலிஸை யூஸ் பண்ணி அதை வந்து மெசேஜில் எப்படி நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது அப்புறமா அதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு கூடிய நேரத்தில் உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷனுக்கும் கேட்கக்கூடிய மாதிரியே அக்சஸ்பிலிட்டியில் வந்து இந்த எமோஜி லெட்டர் மேக்கர் அண்ட் அப்ளிகேஷனோட வந்து ஆப்ஷனை வந்து ஆன் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் அதை என்ன செய்யுங்கன்னா அந்த டெப் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை எடுத்த உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து லெட்டர்ஸ் என்னும் ரைட் சைடில் வந்து எமோஜின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெட்டர்ஸ் என்ன இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா, அதாவது உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்து நீங்கள் எமோஜி மூலமாக க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த மெசேஜை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ நான் எனக்கு தேவையான மெசேஜை ஹலோ வியூவர்ஸ்ன்னு சொல்லி நான் இப்போ டைப் பண்ணிக்கொள்கிறேன். ஹலோ விவர்ஸ்ன்னு சொல்லி நான் இப்போ டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறமா இந்த மெசேஜை வந்து எனக்கு எமோஜிஸை, அப்படி இல்லைன்னா வந்து ஹே சிம்பிளையோ, அப்படி இல்லைன்னா ஆட் சிம்பிள், அதுவும் இல்லைன்னா ஸ்டார் சிம்பிளை யூஸ் பண்ணி இந்த மெசேஜை எப்படி நான் வந்து முற்றிலும் வந்து நான் அந்த எமோஜிஸை யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெசேஜாக வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் நீங்கள் ரைட் சைடில் வந்து எமோஜின்னு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன சிம்பிளை யூஸ் பண்ணி இந்த மெசேஜை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன் ஹே சிம்பிள், அதுக்கடுத்ததாக வந்து ஸ்டார், ஆட், இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி வந்து நான் இப்போ இந்த மெசேஜை க்ரியேட் பண்ண நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் எட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து ஒரு ரெண்டம் ஆர்டராக வந்து இந்த மெசேஜ் உங்களுக்காக வேண்டி இதில் க்ரியேட் ஆகியிருக்கிறதை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஹலோ விவசாயம் சொல்லக்கூடிய இந்த மெசேஜ் வந்து இந்த இமோஜிஸ், அதாவது இந்த சிம்பிள்ஸை பயன்படுத்தி இந்த மெசேஜை வந்து நாங்கள் ஃபுல்லாகவே வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹலோ விவர்ஸ்ன்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மெசேஜை வந்து இப்படி முற்றிலும் நான் என்னென்ன சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி இந்த மெசேஜை க்ரியேட் பண்ண விரும்புகிறேனோ அந்த சிம்பிள்ஸுக்கு யூஸ் பண்ணி வந்து இந்த மெசேஜை இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இப்படி நம்ம க்ரியேட் பண்ண மெசேஜை எப்படி நாங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் விசேஷாவோ, அப்படி இல்லைன்னா ஒரு பர்த்டே விசேஷாவோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது வைபர்லேயோ ஈவன் மெசஞ்சர்லேயோ எதில் நாங்கள் வந்து எப்படி அனுப்புகிறேன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு இந்த லெட்டஸ் எமோஜி ரெண்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸோட அடையாளம் மட்டும் உங்களுக்காக வேண்டி இருக்கும். ஸோ இந்த மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இப்படி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தருவாங்க. அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணின மெசேஜ் வந்து சைட் வியூவில் உங்களுக்கு வர வேணுமா இருந்தால் நீங்கள் இதில் வந்து இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு சைட் வியூவில் மாறுறதை
இப்படியே வச்சு நீங்கள் சென்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த ஃபோன் சைஸை வந்து இன்னும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளணுமெண்டா, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபெஸ்டாக இருக்கிற ஆப்ஷனை கொடுத்து இதில் வந்து ஃபோன் சைஸை வந்து நீங்கள் குறைச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த நாங்கள் டைப் பண்ணி க்ரியேட் பண்ண இந்த மெசேஜை வந்து வைபர்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ எதுவாக இருக்கக்கூடிய ஒரு செட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் எப்படி ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதை கீழே உங்களுக்கு ஷேர் அண்ட் சொன்ன ஆப்ஷன் தந்திருப்பாங்க. இந்த ஷேர் அண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். என்னோடய மொபைலில் இப்போ வாட்ஸ்அப் மட்டுமே இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன செஞ்சுக்கலாம்னா, இந்த வாட்ஸ்அப்பை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இதில் வாட்ஸ்அப் மூலமாகல வந்து நான் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைண்டா, இதை வந்து இமேஜ் ஃபார்மெட்லேயோ இல்லைன்னா டெக்ஸ்ட் ஃபார்மெட்லேயோ எடுத்து நாங்கள் கொப்பி பண்ணி அதை வந்து எங்களுக்கு என்ன அப்ளிகேஷனுக்கு தேவையோ அந்த அப்ளிகேஷனில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதன் மூலமாகவும் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூடிய வசதிகளை இந்த அப்ளிகேஷனில் வந்து எங்களுக்காக வேண்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதன் மூலமாக க்ரியேட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்கள் சென்ட் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்ஸுகள் எதுவுமே இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இலங்கை பக்கத்தை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லையா, நம்மளோட பக்கத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.